அனைவருக்கும் வணக்கம். நம்ம அடுத்து இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, ஆங்கிலத்தில் இன்சர்ஷன் சார்ட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சார்ட்டிங்னா என்னன்னு தெரியும், ஒரு முறையில் வரிசைப்படுத்துறது. அது எந்தெந்த முறை அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். லாஸ்ட்டு ரெண்டு தலைப்பு வந்து லீனியர் சர்ச்சிங் அப்படின்னு ஒரு டாபிக், பைனரி சர்ச்சிங் பார்த்துருப்போம். அது வந்து ஒரு ஏதோ ஒரு டேட்டாவை வந்து நம்ம தேடுறது, ஒரு லிஸ்ட்லேருந்தோ இல்லை ஒரு அறையிலேருந்தோ வந்து நமக்கு தேவையான டேட்டாவை வந்து தேடி எடுக்கிறது பார்த்து சர்ச்சிங். சார்ட்டிங்கிறது என்னென்னா வரிசைப்படுத்துறது, அதுதான் வந்து சார்ட்டிங் சொல்ல போகிறோம். பைனரி சர்ச்சிங் பார்த்துருந்தீங்கன்னா கொஞ்சம் இது ஈஸியாக இருக்கும். அதே போல் தான் இதுவும் தமிழில் வந்து செருகல் விதத்தில் வரிசைப்படுத்துறதுன்னு சொல்லலாம். அல்காரிதம்க்கு நான் தமிழில் வழிமுறைன்னு சொல்கிறேன். அதனால் வந்து செருகல் விதத்தில் வரிசைப்படுத்துறது அப்படிங்கிறது தான் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற இன்சர்ஷன் சார்ட்டிங் அப்படிங்கிற தலைப்பு. அதே தான் இது, வரிசையில் நம்ம அரேஞ்ச் பண்ணணும். என்னென்ன ஆர்டரில் இருக்கோ நமக்கு தெரியாது, ரேண்டமாக இருக்கிற ஆர்டரை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒன்று ஒன்றா வந்து நம்ம அரேஞ்ச் பண்ண போகிறோம். அதை எப்படி அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, நம்ம அந்த லிஸ்ட்டில் இருக்கிற ஃபஸ்ட்டு எலமெண்ட்டை வந்து ஏற்கனவே நம்ம சார்ட் பண்ண மாதிரி நம்ம எடுத்துக்கணும். இன்கேஸ் இப்போ 10 எலமெண்ட் இருக்குன்னா மொதல் எலமெண்ட்டை நம்ம சார்ட் பண்ணி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அசியூம் பண்ணிட்டு அதை ஒரு தனி லிஸ்ட்டாக பிரிக்கணும். மிச்சம் இருக்கிறதெல்லாம் அன்சார்ட்டுன்ற மாதிரி இன்னொரு லிஸ்ட்டாக பிரிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு எலமெண்ட்டை வந்து என்ன பண்ணுறோம், சார்ட்டட் லிஸ்ட்டாக வச்சுக்கிறோம். மிச்சம் இருக்கிற 9 எலமெண்ட்டை அன்சார்ட்டட் லிஸ்ட்டாக வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ரெண்டாவது எலமெண்ட் எடுத்து கம்பேர் பண்ணணும். கம்பேர் பண்ணிவிட்டு ஒரு வேளை அந்த எலமெண்ட் சின்னதாக இருக்கா பெருசாக இருக்காங்கிறத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி சார்ட் பண்ணிவிட்டு, இந்த சார்ட்டட் லிஸ்ட்டுன்னு சொன்ன இல்லையா, அது வந்து இடது பக்கம் இருக்கோ வலது பக்கம் இருக்கிறது அன்சார்ட்டட் லிஸ்ட்டு. இப்போ இடது பக்கத்தில் வந்து இப்போ ரெண்டு எலமெண்ட் வந்திருக்கோம். ரெண்டு எலமெண்ட்டை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சார்ட் பண்ணி வச்சுருப்போம். இப்போ ரெண்டு எலமெண்ட் சார்ட்டட் லிஸ்ட் ஆகிடும், மிச்சம் இருக்கிற 8 எலமெண்ட் அன்சார்ட்டட் லிஸ்ட் ஆகிடும். அடுத்து மூணாவது எலமெண்ட் கம்பேர் பண்ணும். இது மாதிரி நம்ம ஒவ்வொருனா வந்து கம்பேர் பண்ணி லெஃப்ட் சைடில் இருக்கிறது மொத்தம் சார்ட்டட் லிஸ்ட் ஆகிடும், ரைட் சைடில் இருக்கிறது வந்து அன்சார்ட்டட் லிஸ்ட் ஆகும். எப்போ ரைட் சைடில் லிஸ்ட்டே இல்லையோ அப்போ இந்த ஐட்ரேஷன் வந்து ஸ்டாப் ஆகிடும். பைனரி சர்ச்சிங் அல்காரிதமில் பார்த்தா மாதிரி ரெண்டு சப்லிஸ்ட் வந்து நம்ம க்ரியேட் பண்ணணும். அதில் ரெண்டு சப்லிஸ்ட் க்ரியேட் பண்ணுறதுல பார்த்திங்கன்னா ஒவ்வொரு முறையும் ரெண்டு லிஸ்ட்டோடைய எண்ணிக்கை வந்து மாறிட்டே இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம லாஜிக் எழுதணும். அதுதான் வந்து இன்சர்ஷன் சார்ட்டோடைய வழிமுறை. இப்போ எடுத்துக்காட்டு பாருங்கள், இங்கே வந்து நான் கொடுத்துருக்கேன், ஒரு லிஸ்ட்டு வந்து கொடுத்துருக்கேன். இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இன்சர்ஷன் சார்ட்டிங் முறையில் நம்ம வந்து வரிசைப்படுத்த போகிறோம். இப்போ நான் சொன்ன மாதிரி முதல்ல நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு எலமெண்ட்டை வந்து சார்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிற மெத்தடில் நம்ம வச்சுக்கலாம். இப்போ இங்கே வந்து 15, 20, 10 அப்படின்னு இது வந்து எல்லாமே வந்து ரேண்டமாக அரேஞ்ச் ஆகிருக்கு. இது வந்து நம்ம ஒன்று சார்ட்டடாக மாற்றணும். ஒன்று நம்ம ஏறு வரிசையில் மாற்றலாம், இல்லை இறங்கு வரிசையில் மாற்றலாம், அசெண்டிங் ஆர் டிசெண்டிங். இங்கே வந்து நம்ம ஏறு வரிசைன்னு வச்சுப்போம். ஃபஸ்ட்டு இந்த சார்ட்டட் லிஸ்ட்டை வந்து நம்ம எம்டியாக இருக்குது நம்ம அப்படின்னு வச்சு கன்சிடர் பண்ணிக்கிறோம். அடுத்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு 15 இருக்குது, 15 வந்து நம்ம சார்ட் பண்ணியாச்சு கரெக்டாக தான் இருக்குது அப்படிங்கிறத அசியூம் பண்ணி இதை வந்து சார்ட்டட் லிஸ்ட்டில் மாற்றுறோம். ரெஸ்ட் ஆஃப் த எலமெண்ட் எல்லாத்தையுமே அன்சார்ட்டட் லிஸ்ட்டில் நம்ம மாற்றுறோம். ஸோ முதல்ல வந்து 15 வந்து சார்ட் ஆகிடுச்சு, ரைட் சைடில் இருக்கிறது எல்லாமே அன்சார்ட்டடாக இருக்குது. ஸோ ரெண்டு லிஸ்ட்டு ஃபார்ம் ஆகிருக்குது. இப்போ ரெண்டாவது ஸ்டெப்பு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அடுத்த எலமெண்ட்டை நம்ம எடுத்து கம்பேர் பண்ணுறோம் இதோட முதல் எலமெண்ட்டோட. ஸோ சார்ட்டட் லிஸ்ட்டில் 15 இருக்குது, இங்கே 20 இருக்குது. இந்த 20 எடுத்து நம்ம சார்ட்டட் லிஸ்ட்டோட கம்பேர் பண்ணி பார்க்குறோம். இது 15 விட கிரேட்டராக இருக்கிறதுனால நம்ம ரைட் சைடில் அரேஞ்ச் பண்ணுறோம், இல்லை இதை விட லெஸராக இருந்ததுன்னா இதனுடைய ஃபஸ்ட் எலமெண்ட்டாக நம்ம அரேஞ்ச் பண்ணோம். இப்போ இங்கே 20 எடுத்து 50 கிரேட்டருங்கிறதுனால 15 அடுத்து நம்ம அரேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ இந்த சார்ட்டட் லிஸ்ட்டோடைய இந்த பிரிச்சிருக்கோம் இல்லையா, இதை வந்து இப்போ நம்ம ரெண்டை வந்து சார்ட் பண்ணிட்டோம். அதனால் என்ன பண்ணணும்னா இந்த லிஸ்ட்டோடைய பிரிக்கிறத இங்கே இதுவாக மாற்றணும். ரெண்டு எலமெண்ட்டுக்கு அடுத்து வரதை நம்ம மாற்றணும். ரெண்டு எலமெண்ட் சார்ட் பண்ணியாச்சு. தேர்டு வந்து 10 வந்து அன்சார்ட்டட் பொசிஷனில் இருக்குது. இப்போ நான் 10 எடுத்து கம்பேர் பண்ணணும். எதையோட கம்பேர் பண்ணணும்னா நான் ரெண்டுத்தோடையுமே கம்பேர் பண்ணணும். ஃபஸ்ட்டு 20 கம்பேர் பண்ணணும்,
அதுக்கப்புறம் பத்தோடையும் கம்பேர் பண்ணணும். இப்போ பத்தை எடுத்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், இருபதோட கம்பேர் பண்ணுறோம். கம்பேர் பண்ணால் பத்துங்கிறது இருபதோட சின்னது, ஸோ அப்போ நம்ம இங்கே இன்சர்ட் பண்ணக்கூடாது. அடுத்து நம்ம பதினஞ்சோட கம்பேர் பண்ணுறோம். பதினஞ்சோட கம்பேர் பண்ணோன்னா மறுபடியும் இது சின்னது, ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும்னா பதினஞ்சுக்கு முன்னாடி இன்சர்ட் பண்ணணும். அப்போ நான் 20 இங்கே மாத்துறேன், 10 இங்கே மாத்துறேன், 15 பதிலாக 10 போடணும். இப்போ நீங்கள் அந்த சார்ட்டட் லிஸ்ட்டோடைய இந்த லைன் இருக்கு இல்லையா, இது வந்து என்னென்ன பிரிக்கிறது, இது வந்து சார்ட்டட் லிஸ்ட்டோட நம்பரை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஏன்னா நம்ம மூணாக நம்ம வந்து அந்த சார்ட் பண்ணிட்டோம். இந்த பக்கம் இருக்கிற மிச்சம் இருக்கிற 5 எலமெண்ட்ஸ் தான் அன்சார்ட்டடில் இருக்குது. ஸோ இங்கே பிரித்து காட்டியிருக்கோம், 10, 15, 20 மூணு சார்ட் ஆகிடுச்சு, இதெல்லாம் அன்சார்ட்டட் லிஸ்ட்டு. இப்போ 30 வந்து கம்பேர் பண்ண போகிறோம். கம்பேர் பண்ணோம் அப்படின்னா அதே போல் 20 கம்பேர் பண்ணுறோம். 30 பெருசுங்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம், டைரெக்டாக வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஆல்ரெடி இது அரேஞ்ச் பண்ணி தான் இருக்குது. எப்படி இருந்தாலும் ஆனால் அதுக்கு கம்பேர் பண்ணோம், கம்பேர் பண்ணாலும் உங்களுக்கு 20 பெருசுங்கிறதுனால 30 வந்து இங்கே அரேஞ்ச் பண்ணுறோம். டைரெக்டாக நம்ம இன்சர்ட் பண்ணியிருப்போம். ப்ரோக்ராமில் எழுதும் போது இது லூப்பில் போகிறதுனால டைரெக்டாக உங்களுக்கு இன்சர்ட் ஆகிடும். இப்போ அன்சார்ட்டட் லிஸ்ட்டில் நெக்ஸ்ட்டு 50 இருக்குது. 50 எடுத்து அதே போல் இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணணும். 30 விடவே இது கிரேட்டர் ஆகிறதுனால அடுத்ததான் நம்ம அப்படியே டைரெக்டாக இன்சர்ட் பண்ணிடலாம். நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, சார்ட்டட் லிஸ்ட்டுடைய நம்பர் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும், அன்சார்ட்டட் லிஸ்ட்டுடைய நம்பர் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். நெக்ஸ்ட்டு வந்து 18 வந்து மறுபடியும் நம்ம கம்பேர் பண்ணணும். எப்படி கம்பேர் பண்ணணும், 18 வந்து கம்பேர் பண்ணால் ஃபஸ்ட்டு 50 விட சின்னது. அப்போ இதுக்கு முன்னாடி 50 எடுத்து நம்ம இங்கே போட்டுட்டு 30 எடுத்து இங்கே போடுவோம். மறுபடியும் 18 30 கம்பேர் பண்ணால் 30 விட இது சின்னது. அப்போ 30 இங்கே நகர்த்திட்டு 18 இங்கே 20 கம்பேர் பண்ணுவோம். 20 கம்பேர் பண்ணாலும் சின்னது, மறுபடியும் 20 நகர்த்திட்டு அடுத்து 15 கம்பேர் பண்ணுவோம். கம்பேர் பண்ணால் 15 இது சின்னது. ஸோ இங்கே இடத்துல நம்ம 18 இன்சர்ட் பண்ணிவிட்டு சார்ட்டட் லிஸ்ட் ஆகணும். நெக்ஸ்ட்டு 5 45 அதே போல் 5 மூவ் பண்ணுவாங்க. 5 மூவ் பண்ணால் ஒன்று ஒன்றா கம்பேர் பண்ணிகிட்டே வரும். இல்லாத விட சின்னதாக இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு எலிமெண்ட்டாக அதை மாற்றுறோம். நெக்ஸ்ட்டு 45. இதே போல் சார்ட்டட் லிஸ்ட்டு எல்லாமே வந்ததுக்கப்புறம் அன்சார்ட்டட் லிஸ்ட்டே இல்லாமல் 0 வரும்போது நம்ம இந்த அல்காரத்தை வந்து ஸ்டாப் பண்ணிட்டுரும். ஸோ இதுதான் வந்து இன்சர்ஷன் சார்ட்டிங். இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். இதை பார்த்தாலும் உங்களுக்கு புரியும். இதுலேயும் அதே போல் தான் கொடுத்துருக்கோம். ஸோ கொஞ்சம் செட் ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து 4 வந்து சார்ட்டட்னு வச்சுக்கிறேன். அடுத்து 3 வந்து கம்பேர் பண்ணுறேன். 4 விட 3 சின்னதாக இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், 3 இங்கே நகர்த்திக்கிறேன். இப்போ 3 4 ரெண்டும் சார்ட்டட் லிஸ்ட் ஆகிடுச்சு. அடுத்து 2 எடுத்து நம்ம கம்பேர் பண்ணுறோம். 2 எடுத்து முதல்ல 4 கம்பேர் பண்ணுவோம், அது சின்னது. அடுத்து 3 கம்பேர் பண்ணால் சின்னது. மறுபடியும் 2 எடுத்து நம்ம என்ன பண்ணுறோன்னா இதை இப்படி இன்சர்ட் பண்ணோம்னா இது ரெண்டும் நகர்ந்து இந்த இடத்துக்கு வந்துடும். அடுத்து 10 கம்பேர் பண்ணுறோம். 10 கம்பேர் பண்ணும்போது 4 விட இது பெருசு, அதனால் இது இங்கே தான் இன்சர்ட் பண்ணணும். அடுத்து 12 வந்து 10 இன்சர்ட் கம்பேர் பண்ணோன்னா இதோட பெருசு. ஸோ இதை இங்கே இன்சர்ட் பண்ணுறோம். என்னென்னா இது வரைக்கும் வந்து சார்ட்டடு, இதுக்கு அடுத்ததுக்கெல்லாம் அன்சார்ட்டட். அந்த மாதிரி இப்போ 1 வந்து எடுத்து கம்பேர் பண்ணிங்கன்னா எல்லாத்த விடவும் சின்னது. அப்படியே ஒன்று ஒன்றா கம்பேர் பண்ணிகிட்டே வரும். எதை விட சின்னதோ அதை அங்கே போட்டுக்கிறோம். இது வரைக்கும் இப்போ உங்களுக்கு சார்ட்டட் லிஸ்ட் ஆகிடுச்சு. அடுத்து 5 வந்து 12 கம்பேர் பண்ணால் சின்னது, 10 கம்பேர் பண்ணால் சின்னது, 4 கம்பேர் பண்ணால் பெருசு. அப்போ நீ என்ன பண்ணணும், இங்கே இன்சர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது. அடுத்து 6 வந்து எடுத்து இங்கே இது ரெண்டு இடத்த விட சின்னது. அப்போ இங்கே 5 விட கம்பேர் பண்ணும்போது 5 விட 6 பெருசு. ஸோ இங்கே இன்சர்ட் பண்ணணும். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து சார்ட்டட் லிஸ்ட் ஆகிடுச்சு. அடுத்து அன்சார்ட்டட் லிஸ்ட்டாக, அன்சார்ட்டடாக இருந்தது எல்லாமே சார்ட்டட் லிஸ்ட் ஆகிடுச்சு. அன்சார்ட்டடில் எதுவுமே இல்லை. இப்போ நான் உங்களுக்கு ஒரு அனிமேஷன் காட்டுறேன், அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். இதை பாருங்கள், இன்சர்ஷன் சார்ட்டிங் அல்காரதம் வந்து எப்படி ஆக்சுவலாக பண்ணணும் அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா எடுத்துக்கிறோம், ஃபஸ்ட்டு அன்சார்ட்டட் எடுத்துக்கிறோம். அதில் மொதல் எலமெண்ட்டை பார்த்தீங்கன்னா இப்போ இந்த லிஸ்ட்டில் 7 தான் வந்து அன்சார்ட்டடாக இருக்குது. அதுக்கடுத்து 8 கம்பேர் பண்ணுறாங்க. 8 கம்பேர் பண்ணணும், இதை விட பெருசாக இருக்குது, அப்படியே விட்டுட்டோம். நெக்ஸ்ட்டு 5 எடுக்கிறாங்க, 5 வந்து சின்னதாக இருக்குது. அப்போ இது ரெண்டும் அரேஞ்ச் ஆகிடுச்சு.
அடுத்து ரெண்டு ரெண்டு வந்து எட்டை விட பெருசு. மறுபடியும் பாருங்கள், இதை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். நாலு நாலை கம்பேர் பண்ணுறாங்க. ஆறு எடுத்து கம்பேர் பண்ணுறாங்க. அப்போ அது எங்கே இன்சர்ட் ஆகும்? மூணு எடுத்து கம்பேர் பண்ணால் எட்டு பெருசு, அடுத்து ஏழு பெருசு. சார்ட்டிங்னா அதை அரேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இது போல் தான் வந்து இன்சர்ஷன் சார்ட்டிங் வந்து நடக்குது. இது புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.